எல்லாத்துக்கும் வணக்கம். லண்டன் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கம், என் பேர் பிருத்விராஜ். தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா நாட்டுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உலகமெங்கிலுமே தமிழ் சினிமாவுடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ், நீங்கள் என்ன வந்து நிறைய படங்கள்லையும் சீரியல்லையும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து வாணி ராணி பிரபலமாக போயிட்டுருக்கு. என்னுடைய ரெண்டு நெருங்கிய நண்பர்கள், ஒன்று வந்து கருண் மது அண்ட் இன்னொருத்தர் வந்து ஜனனி பாலு, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து லண்டனுக்குரிய நண்பர் கருண் மது அவர்களும், இந்தியாவில் இருக்கிற என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர் ஜனனி பாலு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சினி கிரியேஷன்ஸ் உலகத்தை நோக்கி தமிழ் சினிமாவும் தன்னுடைய உயரத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற வேலைகள் வந்து சென்னை பாலு பார்த்துக்குவார். தமிழ் சினிமா அப்படிங்கிறது இன்னைக்கு உலக தமிழ் மக்களுக்கு தவிர்க்க முடியாத பொழுதுபோக்கு அம்சம் அப்படிங்கிறதையும் விட வாழ்க்கையினுடைய ஒரு பயணம்னு கூட சொல்லலாம். கரும் மாதவர்கள் வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும், ஒன்று யூரோப் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் அவர் அங்கிருந்து பார்த்துட்டு போகிறாரு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, யாராருக்கெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்து கடல் கடந்து போயிருந்தா கூட இன்னும் கூட அந்த நடிக்கணுங்கிற தாகம் எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது யாருக்குமே குறையாது. அப்படி லண்டன் மாநகரத்தில் இன்னைக்கு ஒரு புதிய திரைக்காவியம் உருவாகுது. என்னுடைய குடும்ப நண்பர், பல்லாண்டு கால நண்பர், என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர்னு சொல்லுவேன், ஜனனி பாலு அவர்கள், அவரோடு சேர்ந்து உங்களுக்கு லண்டன் மாநகரத்தில் பிரபலமான கருண் மது அவர்கள் இருவரும் சேர்ந்து சினி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு புதிய திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதெல்லாம் சாத்தியக்கூடும்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். பட் இப்போ ஒரு பொன்னான வாய்ப்பு என்ன அப்படின்னா, லண்டனை சுற்றி இருக்கிற இடங்கள்லேயே இந்த படங்களை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு, அதுவும் பெரிய பட்ஜெட்டாக இல்லாமல் ஒரு ஷார்ட் பட்ஜெட்டில், அது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்களையே வச்சு, அங்கே யாராருக்கெல்லாம் நடிக்க ஆர்வம் இருக்கோ அவங்க. இந்த திரைப்படம் நிச்சயமாக உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுடைய இதயங்களை கவருகிற ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுபோல் பல பெரிய பிரபலங்களை வைத்து அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மதுவே கூட கேமராலாம் வச்சுட்டு இருக்காரு, அவருக்கும் யூனிட் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நல்ல குவாலிட்டியான படங்கள், அதில் எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லாத அளவுக்கு குவாலிட்டியான படங்கள். சினி கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு மேக் ஷார்ட் ஃபில்ம்ஸ், ஆட் ஃபில்ம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபில்ம்ஸ். கருண் மது வந்து லண்டனில் வந்து ஹீஸ் டன் அ லாட் ஆஃப் குட் ஒர்க். அவர் வந்து ஆட் பண்ணியிருக்கார், ஷார்ட் ஃபில்ம் பண்ணியிருக்காரு, ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜனனி பாலு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 to 1000 ஷோஸ், இன்டர்நேஷ்னலில் வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு, ஆட் ஃபில்ம்ஸ் பண்ணுறாரு, ஃபில்ம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்டட் பீப்புள் வந்து சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி எதுக்காக அப்படின்னா, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய திறமையை வந்து உலகம் பூரா பரவணும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டா கிடையாது. இட்ஸ் எ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷலி ஃபார் தமிழ் மக்களுக்கு. அதில் யாரெல்லாம் நடிகருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை இங்கே கோடம்பாக்கத்திலிருந்து மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலக நாடுகள் அங்கங்கிருந்தும் அந்தந்த தமிழ் கலைஞர்கள் அந்தந்த மக்களுக்கு உரிய கதைகளை, களங்களை கண்டுபிடித்து அங்கே படங்களை தயாரிக்கிறாங்க, இயக்குறாங்க, நடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எல்லா வாய்ப்பும் இருக்குமே, அதாவது நடிக்கிறதுக்கு, அப்புறம் ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைகிறதுக்காக இந்த கம்பெனி அமைச்சிருக்காங்க. தே கோயிங் டு மேக் மீனிங்ஃபுல் ஃபில்ம்ஸ், நல்ல படங்கள் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து நீங்களும் இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. நானும் கலந்துக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்களும் கேட்டதுனால, சரி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே இருந்தால் கூட லண்டனில் வந்து அங்கே ஒரு நல்ல படம் எடுத்து அதை அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே அலாதியான சந்தோஷம். உலகமெங்கிலும் அந்தந்த களங்களுக்கு தகுந்த படங்களை மக்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புதிய முயற்சி இன்னைக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுட்டுருக்கு. இது லண்டன்ல மட்டும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு சுத்தமாக, அதாவது நல்லா இருக்கிறதுக்கு எல்லா ஊருக்குமே எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு ரவுண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதில் யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ, யாரெல்லாம் ரொம்ப இதில் நம்மளுடைய லட்சிய நிறைவேறும், நம்மளுடைய ஆசை நிறைவேறணும் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சினி கிரியேஷன்ஸ் இதில் வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறாங்கன்னா, இந்த புதிய முயற்சிகள்
மக்களால் அங்கீகரிக்கப்படும் போது தான் இன்னும் இதுபோல் பல பல புதிய சிந்தனைகளை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெற முடியும். அந்த வகையில் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து, நானும் இதில் ஐக்கியப்படுறதுனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல திரைப்படத்தை இங்கே இந்தியாவில் தான் எடுக்கிறதுங்கிறது இல்லை, அங்கேயே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. நானும் இந்த படத்தில் இருக்கேன், அதுக்காக தான் அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறேன். நான் இருக்கேன்ல ஓகே, நான் லண்டன் வரேன். And let's all get together and do some good work. கூடி சீக்கிரம் நல்ல ஒரு படமா எடுத்து எல்லாரும் மீட் பண்ணுவோம். See you soon in London. லண்டனில் தொடர்பு கொள்ள 22 வுட்ஃபோர்ட் அவென்யூ கேன்சில் இல்ஃபர்ட் IG26XG. சென்னையில் தொடர்புகளுக்கு நம்பர் 5 தரங்கினி அபார்ட்மெண்ட்ஸ் அருணாச்சலம் ரோட் சாலிகிராமம் சென்னை.